வருக வணக்கம். இங்கிலீஷ்ல இந்த சோவானது எல்லா இடத்துலயுமே சுத்தி சுத்தி சோ சோன்னு துரத்திக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கும். இதை நிறைய பேர் நிறைய விதமா மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே சோனா அதனால. இதையும் தாண்டி ஒரு சில பேர்லாம் இந்த சோவை தாறுமாறா சம்பந்தமே இல்லாம எங்கெங்கயோ யூஸ் பண்றாங்க. அப்படி யூஸ் பண்ணா அந்த சென்டென்ஸ் சரியா இருக்குமா? நாமளும் எப்படி யூஸ் பண்றது? இது மாதிரியான ஒட்டுமொத்த கேள்விகளுக்கு ஒரே விளக்கமா இந்த வீடியோ அமைது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த சோவானது ஒட்டுமொத்தமா இங்கிலீஷ்ல நான்கு இடங்கள்ல நான்கு விதங்களா மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன நான்கு இடங்கள் அப்படிங்கறத அடுத்தடுத்து ஒவ்வொன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க இருக்கிறது இந்த சோவானது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி அதனால் அப்படிங்கறத குறிப்பிடும். அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த சோவானது முதல்ல இங்கிலீஷ்ல ஒரு கன்ஜங்ஷனா வருங்கிறத லைட்டா ஞாபகப்படுத்திக்கலாம். நீங்களுமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நவுன் ப்ரோனவுன் அப்ஜெக்டிவ் வெர்ப் அட்வெர்ப் ப்ரபோசிஷன் கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன் இப்படி எட்டு பார்ட்ஸா இந்த பேச்சு. அதுதான் இந்த ஸ்பீச்சை பிரிச்சிருப்பாங்க. இதுக்குள்ள ஒரு பிரிவா இந்த கன்ஜங்ஷனை கேள்விப்பட்டிருப்போம், லைட்டா பார்த்துட்டும் வந்திருப்போம். அதுக்குள்ளதான் நம்மளுடைய சோவும் வருது. ஸோ கன்ஜங்ஷனுக்குள்ள வர்றதுனால இந்த சோவானது கன்ஜங்ஷன். இதுலேயே புரிஞ்சிருக்கும் ரெண்டு தகவல்களை. கன்ஜங்ஷன், ஜங்ஷன்னாலே சந்திப்பு, ரெண்டு தகவல்களை ஒன்னா கனெக்ட் பண்ணும். அதனாலேயே இந்த கன்ஜங்ஷன்ஸை கனெக்டாஸ்னும் ஒரு சில இடங்களில் ஒரு சிலர் மட்டும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த கனெக்டார் கன்ஜங்ஷன் எதில் வந்தாலுமே இந்த சோவானது ரெண்டு தகவல்களை கனெக்ட் பண்ணி அதனால் இது நடந்ததனால் இது நடந்தது. ஹிஸ் பைக் வாஸ் ரிப்பேர்ட் ஸோ ஹி ட்ராவல்டு பை பஸ். அவருடைய இருசக்கர வாகனம் பழுதடைந்தது அதனால் அவர் பேருந்தில் பயணம் செய்தார். இப்படி வர்றப்போ ரெண்டு சென்டென்சஸ் இருக்குது, ரெண்டுத்திலையுமே தனித்தனி தகவல்கள். முதல்ல அவருடைய இருசக்கர வாகனம் பழுதடைந்தது, ரெண்டாவதா அவர் பேருந்தில் பயணம் செய்தார். இது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்றதுக்காக, அதாவது ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்றதுக்காக கன்ஜாயினிங் அப்படிங்கக்கூடிய வேலைய நம்மளுடைய கன்ஜங்ஷன் அப்படிங்கிற இந்த சவ்வானது இந்த இடத்துல செஞ்சதுனால தான் இதோட மீனிங் அது நடந்ததுனால இது நடந்தது அதனால் அப்படிங்கிற மீனிங்லையும் வந்துருச்சு. ரெண்டாவதா இந்த சவ்வானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த சவ்வை முதல்ல எப்படி ப்ரனவுன்ஸ் பண்ணணும், எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ்ல எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓ சவுண்டுக்கு நெடில் கிடையாது. ஓக்கு அப்புறமா ஆவ், ஆ சவுண்ட் பிளஸ் ஊ சவுண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து ஆவுன்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. இதனால தான் இங்கிலீஷ்காரங்கள்லாம் இந்த சோவை சொல்லும் போது நம்ம காதுல சோன்னு விழாததுனால இப்படி ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்களான்னு நமக்கு தெரியல. நம்ம மக்களுக்கு சோ சோன்னு சொன்னா மட்டுமே புரியும். ஸோ இதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவதா இந்த சவ் ஆனது, அதாவது இந்த சோ ஆனது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இட்ஸ் சோ சேட், இட்ஸ் சோ குட் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி வர்றப்போ இந்த இடத்துல இந்த சவ், அதாவது சோ ஆனது ஒரு ஆப்ஜெக்டிவாகவும் வேலை செய்யும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதோட மீனிங் நிறைய, மோர் அப்படின்னு ஒரு வேர்ட யூஸ் பண்ணுவோம், அதோட சேம் மீனிங் தான் நிறைய. வெரினா அதிகமாக, இந்த டூங்கிறது இன்னும் அப்படிங்கிற மீனிங்லையும் வரும். நடுவில் இந்த சோ வந்து நிறைய அப்படிங்கிற கூடுதலான ஒரு மீனிங்கையும் கொடுக்கும். ஸோ இது மூணுத்துக்கும் இதுதான் வித்தியாசம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இட்ஸ் சோ சேட் அப்படிங்கிறது இது நிறைய அல்லது ரொம்பவே வருந்தத்தக்கது அப்படியும், இட்ஸ் சோ குட் இந்த மாதிரி வர்றப்போ இது நிறைய அல்லது நிரம்ப, அதாவது பேச்சு வழக்கில் ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மீனிங்லையும் வரும். ரெண்டாவதா இந்த சவ்வானது நிறைய அப்படிங்கிற ஒரு மீனிங்கை கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்டிவா இந்த இடத்துல வேலை செய்யுது. மூணாவதா இந்த சவ்வானது ஒரு குட்டி கதையை கவனிங்க. ஒருவர் இன்னொருத்தட்ட போய் கேட்குறாரு, ஹவ் ஆர் யூ? அதுக்கு அவர் ஐ எம் ஃபைன், நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றாரு. ரெண்டாவதா ஹவ் ஆர் ராமன் ராஜ் அப்படின்னு கேட்குறப்போ தே ஆர் ஃபைன் அப்படின்னும் பதில் சொல்றாரு. அடுத்ததா வாட் ஆர் தே டூயிங்னு கேட்குறப்போ தே ஆர் ஒர்க்கிங் இன் அன் ஐடி கம்பெனி
அப்படியும் சொல்றாரு. கடைசியா வேர் ஆர் தே நவ் அப்படின்னு கேக்குறப்போ நல்லா நோட் பண்ணிக்கங்க, சவ் அண்ட் சவ் ஆர் பிளேயிங் இந்த மாதிரி சொல்றாரு. ஒன்னு வழக்கம் போல பிரனவுனை யூஸ் பண்ணி தே ஆர் பிளேயிங் இந்த மாதிரி சொல்லியிருக்கணும், அல்லது ரெண்டு பேரோட நேம்ஸ அதாவது நவுன்ஸ டைரக்டா யூஸ் பண்ணி ராம் அண்ட் ராஜ் ஆர் பிளேயிங் இந்த மாதிரி சொல்லியிருக்கணும். இது ரெண்டுத்தையுமே விட்டுட்டு நம்மளுடைய சவையே ரெண்டு பேருக்கும் பயன்படுத்தி சவ் அண்ட் சவ் ஆர் பிளேயிங் இந்த மாதிரி சொல்றாரு. எதனால அப்படின்னா கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருப்பீங்க, இந்த சவ்வானது திரும்ப 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 அதாவது திரும்ப 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 ஒரு சில பேரை பத்தி பேசிக்கிட்டே வர்றப்போ அந்த கன்வர்சேஷன் இன்னும் நீளமா போய்கிட்டே இருக்குது, அதுவும் அந்த ரெண்டு நபர்களை மையப்படுத்தியே போய்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்போ அவங்கள திருப்பி திருப்பி ராம் அண்ட் ராஜ் இப்படி நவுன்ஸ் அவங்களோட நேம்ஸை பயன்படுத்தி அட்ரஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறதுனால நாம பிரணவனா இருக்கக்கூடிய தெய்ய யூஸ் பண்ணி பொதுவா அவர்கள் மேலே குறிப்பிட்ட அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இது இன்னும் நீளமா போகும்போது தெளிவா கவனிச்சுக்கங்க, எடுத்த உடனே யூஸ் பண்ணிடக்கூடாது. ப்ளூரல்ல ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்டவர்களை அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கிறோம், அதுக்கு திருப்பி திருப்பி அவங்களோட நேம்ஸ அதாவது நவுன்ஸ யூஸ் பண்றதுக்கு பதிலா தெய்ங்கிற பிரணவனை யூஸ் பண்றோம், அவர்கள்னு பொதுவா சொல்றோம். இது இதையும் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போறப்போ இந்த தெய்யையும் விட்டுட்டு சவ் அண்ட் சவ்னு இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ரைஸ் ஆனது ஏற்கனவே இருந்தது கிடையாது, இடையில எக்ஸ்ட்ராவா அதாவது ஒரு மொழியானது வளருது அல்லது உயிரோட இருக்குது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட மொழியில கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கணும், புதுசாகவும் ஒரு சில அம்சங்கள் சேர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் இந்த சவ் அண்ட் சவ்ங்கிற ஃப்ரைஸ் ஆனது தெய் அவர்கள் அப்படிங்கிற பிரனவுனை ரீப்ளேஸ் பண்ணி சவ் அண்ட் சவ் மேலே குறிப்பிட்ட அந்த ரெண்டு நபர்களையும் தனித்தனியாவே இன்னாரு இன்னாரு இன்னார் மகன் இன்னாரு அப்படின்னு குறிப்பிடுறதுக்காக இப்படி ஒரு எக்ஸ்பிரஷனை இங்கிலீஷ்ல பேச்சு வழக்கில் புதுசாகவே உருவாக்கிட்டாங்க. இப்போ இதை எழுத்து வழக்கிலையும் குறிப்பாக அஃபீஷியலாகவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதை இன்னைக்கு நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படியே நாலாவது யூசேஜ் பார்த்துடலாம். நாலாவதா இந்த சவ்வானது சவ் ஃபார் அப்படின்லாம் ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறத அங்கங்கே கவனிச்சிருப்பீங்க. இந்த சவுனா அதனால் ஃபார்ங்கிறது எஃப்ஏஆர்னு வர்றப்ப தூரத்தை குறிப்பிடும், அதனால தூரம் அப்படிதான் பிரித்து பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமான ஒரு மீனிங் கிடைக்கும். ஆனால் இதை இவங்க சேர்த்து யூஸ் பண்ணுறப்ப இவ்வளோ தூரம் இதுவரைக்கும் இப்போது வரை இந்த மாதிரியான மீனிங்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, so far we have discussed about the usage of sow. இப்போ வரைக்குமே நாம sow-ஓட பயன்பாடுகளை டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம், ஆலோசித்திருக்கிறோம். அப்போ இங்கேயுமே இந்த சவ் ஃபார் ஆனது இதுவரை அப்படிங்கிற மீனிங்ல வந்துருச்சு. இப்படிதான் இந்த சவ் ஆனது இங்கிலீஷ்லயே ஒட்டுமொத்தமா நான்கு இடங்கள்ல முதல்ல அதனால் அப்படிங்கிற மீனிங்க கொடுக்கக்கூடிய ஒரு கன்ஜங்ஷனாகவும், ரெண்டாவதா நிறைய நிரம்ப அதாவது ரொம்ப அப்படிங்கிற மீனிங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டிவ் ஆகவும், மூணாவதா சவ் அண்ட் சவ்னு தெய்ங்கிற பிரனவுனை ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஒரு புது ஃப்ரைஸ் ஆகவும், நாலாவதா சவ் ஃபார்னு இதுவரைக்கும் அப்படிங்கிற மீனிங்கையும் கொடுக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த சவ்வை நான்கு இடங்கள்லையும் இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணுங்கிறதையும் அதோட சென்டென்ஸ் ஃபார்மேஷனையும் தெளிவாக பார்த்து முடிச்சிருக்கிறோம். வழக்கம் போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையுமே மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கேட்டு வச்சுட்டு நீங்கள் ஒரு உள்ள இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தா மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் கிரவுண்ட் இன்டலெக்ட்.